ஸோ ஓகே நண்பா, ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா கம்பல்சரி சொல்கிறேன். ஸோ இந்த சேனலில் இந்த வீடியோவுக்கு வந்து இதுக்கு மேலே நான் வந்து அதாவது இந்த வீடியோ தான் என்னோடய லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா நான் வந்து இந்த சேனலில் வந்து வீடியோ போட மாட்டேன் நண்பா. ஸோ பார்க்குறவங்க எல்லோரும் தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருமாறு தாழ்மூடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த நேரத்துலேயும் லூசுத்தனமாக பேசுகிறியாடா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலை, அதனால தான் ஐடியும் சேல் பண்ணுறேன், என்னோடய யூடியூப் சேனலையும் சேர்த்து சேல் பண்ணுறேன். தமிழில் பார்த்து நிறைய பேர் உள்ளே வந்திருப்பீங்க. பர்சனலாக எனக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை வந்து என்னால் ஃபேஸ் பண்ண முடியலை. ஸோ அதனால் வந்து யூடியூப்பும் சேல் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டையும் சேர்த்து சேல் பண்ணுறேன் நண்பா. ஸோ தயவு செஞ்சு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சாரி, வந்து அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணுறது மூலமாக நான் வந்து அதுலேருந்து யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து தான் அக்கௌண்ட்டை நான் சேல் பண்ணுவேன் நண்பா. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன நான் இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி, அதனால தான் நண்பா. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்கே ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸோ இதுக்கு மேலே வந்து நரேஷ் வந்து வீடியோ போட மாட்டான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே வந்து நரேஷ் வந்து வீடியோ போட மாட்டான், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நண்பா. ஸோ என்னோடய சேனலை வந்து நான் வந்து இதோட நிறுத்திக்க போகிறேன். ஸோ அது சொல்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்தேன் நண்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சிக்கு ஃபோன் வாங்கி தரணும், காலேஜ் போகிறா. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஃபோன்லாம் வாங்கி தரணும். அதனால் வந்து நான் வந்து காசு இப்போத்துலேருந்தே சேர்த்து வச்சா மட்டும்தான் என்னால் வாங்க முடியும் நண்பா. ஸோ ப்ளீஸ், என்ன உங்களால் முடிஞ்ச எப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரியல அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு பண்ணுங்கள் நண்பா. உங்ககிட்ட நான் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்து நான் வந்து இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் நின்றதே கிடையாது. நான் இது வரைக்கும் கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு தெரியும் நினைக்கிறேன், என்னோடய குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி தெரிஞ்சிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் வந்து இப்போது ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன். ஸோ அந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் இப்போ நான் வந்து எப்படி சொல்கிறது, இந்த வீடியோ கூட நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது பிரச்சனை வந்து, தலைக்கு மேலே தலைப்பாக்கட்டுக்கு மேலே ஏறி பிரச்சனை பண்ணுது. ஸோ நானும் அதை விட்டு எப்படியாவது வெளியே வரணும்னு ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் முடியலை. ஸோ அப்படி பிரச்சனைன்னு சொல்கிறேடா, அப்படி என்னடா பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை நண்பா, லவ் ஃபெயிலியர் தான். ஸோ ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஒரு 3 வருஷம் லவ் நண்பா. ஸோ அதை விட்டு பிரேக்கப் ஆகுதுன்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதை ரிலீஃப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கேமுக்குள்ளே வந்தேன். ஸோ கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லேருந்து, என்னை பிடிக்காதவங்கலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ நண்பா. ஸோ அதனால தான் வீடியோ வந்து ரெகுலராக என்னால் போட முடியல. இந்த கலெக்ஷன் வீடியோ வந்து போட்டதுக்கு காரணம் கூட அந்த தான். ஸோ அக்கௌண்ட்டை சேல் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நண்பா. ஸோ வேறு எதுக்குமே இல்லை. பின்னாடி கலெக்ஷன் ஓடும். ஸோ அந்த கலெக்ஷன் வீடியோ பார்த்து என் அக்கௌண்ட்டை வாங்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டு தரேன். ஸோ part 1, part 2, part 3, part 4 வெறி போட்டிருக்கேன். ஸோ அது ப்ளே பண்ணி கொடுங்க. ஃபீமேல் காஸ்ட்யூம், கன் கலெக்ஷன், தீம் கலெக்ஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை டச் பண்ணி அந்த வீடியோ போய் பாருங்கள். அக்கௌண்ட்டு வாங்குறவங்களாக இருந்தால் மட்டும், என்னோடய அக்கௌண்ட்டோட ப்ரைஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லலை, பட் யூடியூப் அக்கௌண்ட்டோட ப்ரைஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ யூடியூப் அக்கௌண்ட் ப்ரைஸ் மட்டும் 4000 ரூபா நண்பா. 4000 ரூபா கொடுத்து என்னோட யூடியூப் சேனலை உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன் வித் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு, எந்த விதமான எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்றேன். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட் கிட்டத்தட்ட 1K நான் ரீச் ஆக போகிறேன். ஸோ அந்த நான் 1K ரீச் ஆக போகிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் வாட்ச் டைம் கூட நான் 1000 வச்சுருக்கேன். ஸோ நானும் 1K கூட இன்னும் ரீச் ஆகலை, பட் என்னோடய வாட்ச் டைம் வந்து 1000 இருக்குது. ஸோ வாங்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களை விட்டு நான் பிரிகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ கூட நான் போடாமல் நான் வந்து சேனலை ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிருக்கலாம். பட்டு எதுக்காக இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் சொல்லாமல் போயிட்டால் அதோடய வழி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து ஒரு ஒன்ஸ் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போயிடுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய கில்ட்டில் இருந்து நிறைய பேர் லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அது எதனாலனே தெரியலை. அதில் இன்க்ளூடிங் பேட் பாய், பாய் கூட ரீசெண்டாக லெஃப்ட் ஆகிட்டான். ஸோ அது எதனாலனே தெரியலை. ரொம்பவே சங்கட்டமாக இருக்குது. என்னால் இதுக்கு மேலே பேச முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியலை. ஸோ வீடியோ வந்து 5 நிமிஷம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் நண்பா. ஸோ நண்பா,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருக்கேன். என்னடா சிரிக்கிற, இவ்வளோ சோகமாக பேசிட்டேனால இப்போ சிரிக்கிற அப்படின்லாம் கேட்காதீங்க, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அ ப்ராங்க் வீடியோ. ஸோ ரொம்ப நாளாக கண்டென்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி போடலாமே அப்படின்ட்டு போட்டா, ஸோ யாரை ப்ராங்க் பண்ணலாம்னு யோசிக்கும் போது வந்து யாருக்கு ஃபோன் பண்ணாலும் லே ப்ராங்க்கு வேலை பண்ணுற அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதனால் யாரை ப்ராங்க் பண்ணணும்னு நினச்சேன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸை ப்ராங்க் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ உங்களை நான் எப்படி சொல்கிறது, என்ன என்ன என்னென்னலாம் சொல்லியிருக்கேன், லவ் ஃபெயிலியரா? ஐயோ, இந்த மூஞ்சி இவ்வளோ லவ் ஃபெயிலியரா நண்பா? இது நான் லவ் ஃபெயிலியர்னு சொல்லி நம்மளவங்களாம் மறக்காம கீழே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலில் போய் 4000, ஐயோ 1K கூட ரீச் ஆகல, 4000 ரூபா, ஐயய்யா சை, ஏன்டா 4000 ரூபா கொடுத்து வாங்குறோம் எவன்டா இருக்கீங்க கிடையாது, அதுவும் யூடியூப் சேனலில் சை, ஒரே சங்கட்ட குஸ்காவாகி போச்சு. ஓகே ரைட்டே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது ப்ராங்க் வீடியோ தான், யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? தமிழில் பார்த்து நிறைய பேர் உள்ளே வந்து ஏமாந்து போயிருப்பீங்க, அப்படி யார் உண்மையிலே உள்ளே வந்து ஏமாந்து போனீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ப்ரோ இந்த மாதிரி வந்து ப்ராங்க் என்னை வச்சு செஞ்சிட்டாரு, நான் நம்புகிற மாதிரி வந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃப்ராடு பையன் ஒருத்தர் இருக்காண்டா, வியூஸுக்காக வந்து என்னென்னமோ பண்ணுறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலே நான் வியூஸுக்காக மட்டும்தான் இது நான் போட்டேன். ஸோ உங்கள் யாராருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, உங்களை நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணனா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள். இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, 1K ரீச் ஆன ஃபேமிலியில் எப்படி உங்களுக்கு, அது உங்களை விட்டு நான் எப்படி போயிடும், என்னோட சப்போர்ட்டர்ஸ் ஆகிய NK ஃபேமிலியை விட்டு நான் எப்படி வெளியே போவேன். ஸோ அது மறக்காம கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள் நண்பா. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு ஸ்டில் இன்னும் யூடியூப் சேனல்லேருந்து வெளியே போகாமல் பார்த்துட்டு இருக்கு. ரெகுலராக இதேமாரி உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். என்னோட கலெக்ஷன் வீடியோ யாரும் ஒன்று பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் நான் சொன்ன மாதிரி லிங்க் இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து டச் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. அண்டு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்க நண்பா, ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், ஐயோ ஏதோ ஒன்று மாட்டல. சரி ஓகே ரைட்டு, அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட வந்து விடைபெறுவது உங்களை நான் நரேஷ் குட்டி. இந்த ப்ராங்க் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சுக்கங்க நண்பர்களே. ஸோ கண்டென்ட் இல்லாத ஒரே காரணத்தினால் மட்டும்தான் இந்த ப்ராங்க் வீடியோ. ஸோ ஓகே ரைட். ஸோ டாடா பை பை, சி யூ, ஐ லவ் யூ மா கைஸ். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டை நான் ஷேர் பண்ணுற ஐடியாலே கிடையாது, யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுற ஐடியாவே கிடையாது. வேணாடே நைட்டு பகலமாக முழிச்சு சாப்பிடாமல் கொள்ளாமல் அக்கௌண்ட்டில் இருக்கிற கலெக்ஷன்லாம் ஏற்றி வச்சா உங்களுக்கு அக்கௌண்ட் நான் விற்றுட்டு போயிடுவேனா, அவ்வளோ சீக்கிரமாக விற்றுட்டு போயிடுவேனா. அந்த அக்கௌண்ட் இருக்கிறதுனால தான் நான் யூடியூப் சேனலில் வீடியோவே போடுறேன். அதனால் அந்த அக்கௌண்ட் அவ்வளோ சீக்கிரமாக விற்றுடுவேன், நான் நம்பா கம்பல்சரி விற்க மாட்டேன். ஸோ உங்களுக்காக வந்து தினம் தினம் வந்து கழுத்து இருக்கிறதுக்காக இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போட போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டில் டாடா பை பை, சி யூ, ஐ லவ் யூ மா கைஸ்.